ஹை வெல்கம் டு டிஎஸ் கார்ஸ். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன், கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தீங்க ஷிஃப்ட் வர்சஸ் டியாகோ கார், இந்த ரெண்டு காரோட டீட்டெயில் கம்பேரிசன் ரிவ்யூ போடுங்கன்னு. ஸோ அதான் இந்த வீடியோ, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரைஸையும் பார்க்கலாம். ஸோ பெட்ரோல் மேனுவல் டியாகோன்னு பார்த்தீங்கன்னா 5.52 lakh ஸ்டார்ட் ஆகி 7.28 lakh வரைக்கும் இருக்குது. இன்னும் ஷிஃப்டோட பெட்ரோல் மேனுவல் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 6.18 lakh ஸ்டார்ட் ஆகி 8.96 lakh வரைக்கும் இருக்குது. இன்னும் பெட்ரோல் ஏஎம்டின்னு பார்த்தீங்கன்னா டியாகோ பொறுத்த வரைக்கும் 7.40 lakh ஸ்டார்ட் ஆகி 7.85 lakh வரைக்கும் இருக்குது. இன்னும் ஷிஃப்டோட பெட்ரோல் ஏஎம்டின்னு பார்த்தீங்கன்னா 8.57 lakh ஸ்டார்ட் ஆகி 9.47 lakh வரைக்கும் இருக்குது. ரெண்டு கார்லையுமே டீசல் இன்ஜின் அவைபிளாக இல்லை. இன்ஜினை பார்க்கலாம். ஸோ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் டியாகோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 1.2 liter இன்ஜின், எக்ஸாக்டாக சொல்ல போனால் 1199 cc 3 cylinder இன்ஜின். இன்னும் ஷிஃப்ட்லன்னு பார்த்தீங்கன்னா அதே 1.2 liter இன்ஜின், எக்ஸாக்டாக சொல்ல போனால் 1197 cc 4 cylinder இன்ஜின் தந்திருக்காங்க. இங்கே ஃபியூல் டைப்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்துமே பெட்ரோல். மேக்ஸிமம் பவர்னு பார்த்தீங்கன்னா 84 bhp 6000 rpmல ப்ரொடியூஸ் பண்ணோம் டியாகோவில். இன்னும் ஷிஃப்ட்னு பார்த்தீங்கன்னா 82 bhp அட்டு 6000 rpmல ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இந்த மேக்ஸிமம் டார்க்னு பார்த்தீங்கன்னா டியாகோ பொறுத்த வரைக்கும் 130 Nm டார்க் அட் 3300 rpmல ப்ரொடியூஸ் பண்ணும். இன்னும் ஷிஃப்ட்னு பார்த்தீங்கன்னா 130 Nm டார்க் அட் 4200 rpmல ப்ரொடியூஸ் பண்ணும். இன்னும் மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா டியாகோ பொறுத்த வரைக்கும் 19.8 kmpl, இன்னும் ஷிஃப்ட்னு பார்த்தீங்கன்னா 21.21 kmpl தந்திருக்காங்க. டிரைவிங் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒன்ஸ் இந்த வண்டி வந்து நீங்கள் ஃபுல் டேங்க் பண்ணிங்கன்னா உங்களால் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா டியாகோ பொறுத்த வரைக்கும் 693 km வரைக்கும் உங்களால் போக முடியும். அதே மாதிரி ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா 784.77 km வரைக்கும் உங்களால் கவர் பண்ண முடியும். இந்த ரெண்டு காருமே ஃப்ரண்ட் வீல் டிரைவில் இருக்குது. இன்னும் டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா 5 gears தந்திருக்காங்க ரெண்டு வண்டியிலுமே. எமிஷன் ஸ்டாண்டர்ட்னு பார்த்தீங்கன்னா BS6 அவைபிளாக இருக்குது. டைமென்ஷன் பார்க்கலாம். ஸோ டைமென்ஷன் பொறுத்த வரைக்கும் டியாகோட லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா 3765 mm தந்திருக்காங்க. ஷிஃப்டோட லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா 3840 mm தந்திருக்காங்க. உன்னை வித்துன்னு பார்த்தீங்கன்னா டியாகோ பொறுத்த வரைக்கும் 1677 mm தந்திருக்காங்க. உன்னை ஷிஃப்டோட வித்துன்னு பார்த்தீங்கன்னா 1735 mm தந்திருக்காங்க. உன்னை ஹைட்னு பார்த்தீங்கன்னா டியாகோ பொறுத்த வரைக்கும் 1535 mm தந்திருக்காங்க. உன்னை ஷிஃப்டோட ஹைட்னு பார்த்தீங்கன்னா 1530 mm தந்திருக்காங்க. டியாகோட வீல் பேஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 2400 mm தந்திருக்காங்க. இன்னும் ஷிஃப்டோட வீல் பேஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 2450 mm தந்திருக்காங்க. இன்னும் கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா டியாகோ பொறுத்த வரைக்கும் 170 mm தந்திருக்காங்க. ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் 163 mm தந்திருக்காங்க. இன்னும் கேப் வெயிட்னு பார்த்தீங்கன்னா டியாகோ பொறுத்த வரைக்கும் 971 kg தந்திருக்காங்க. இன்னும் ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் 880 kg தந்திருக்காங்க. இன்னும் வீல்ஸ்னு பார்த்தீங்கன்னா 15-inch அலாய் வீல் தந்திருக்காங்க ரெண்டு வண்டியிலுமே, அதுவும் டைமண்ட் கட் அலாய் வீல் தந்திருக்காங்க. இன்னும் ஸ்பேர் வீல்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஸ்டீலில் தான் தந்திருக்காங்க ரெண்டு வண்டியிலுமே. இன்னும் பூட் ஸ்பேஸ்னு பார்த்தீங்கன்னா டியாகோ பொறுத்த வரைக்கும் 242 liters தந்திருக்காங்க. ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் 268 liters தந்திருக்காங்க. இன்னும் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா டியாகோ பொறுத்த வரைக்கும் 35 liters தந்திருக்காங்க. ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் 37 liters தந்திருக்காங்க. ரெண்டு கரோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ சேஃப்டி பொறுத்த வரைக்கும் டியூபிள் ஏர் பேக் ரெண்டு வண்டியிலுமே காமனாக தந்திருக்காங்க. சைல்டு சீட் ஆங்கர் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் ஷிஃப்ட்டில் இருக்க டியாகோவில் இல்லை. சீட் பெல்ட் வார்னிங் பொறுத்த வரைக்கும் ரெண்டு வண்டியிலுமே காமனாக தந்திருக்காங்க. ஏபிஎஸ் வித் ஏபிடி பொறுத்த வரைக்கும் ரெண்டு வண்டியிலுமே காமனாக தந்திருக்காங்க. இன்னும் பிரேக் அசிஸ்டன்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டில் இருக்க டியாகோவில் இல்லை. இன்னும் சைடு இம்பேக்ட் பீம், ஃப்ரண்ட் இம்பேக்ட் பீம் தந்திருக்காங்க. அப்புறம் கிராஷ் சென்சார் தந்திருக்காங்க. அப்புறம் இம்பேக்ட் சென்சிங் ஆட்டோ டோர் அன்லாக் பொறுத்த வரைக்கும் ரெண்டு வண்டியிலுமே காமனாக தந்திருக்காங்க. இன்னும் லாக் அண்ட் செக்யூரிட்டின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் இம்மொபிலைசர் தந்திருக்காங்க. சென்ட்ரல் லாக்கிங் பொறுத்த வரைக்கும் டியாகோலேருந்து ரிமோட்டில் தந்திருக்காங்க. ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் கீலெஸில் தந்திருக்காங்க. இன்னும் ஸ்பீட் சென்சிங் டோர் லாக் பொறுத்த வரைக்கும் ரெண்டு வண்டியிலுமே காமனாக தந்திருக்காங்க. இன்னும் சைல்டு சேஃப்டி லாக் பொறுத்த வரைக்கும் ரெண்டு வண்டியிலுமே காமனாக தந்திருக்காங்க. இன்னும் கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷனரை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் தந்திருக்காங்க. மேனிட்டி மிரர் அண்ட் சன்வைசர் பொறுத்த வரைக்கும் கோட்ரைவருக்கு மட்டும்தான் தந்திருக்காங்க ரெண்டு வண்டியிலுமே. இன்னும் ஆன்டி கிளாரி மிரர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மேனுவலில் தான் தந்திருக்காங்க ரெண்டு வண்டியிலுமே. இன்னும் பார்க்கிங் அசிஸ்டன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டியிலுமே ரிவர்ஸ் கேமரா தந்திருக்காங்க. இன்னும் பார்க்கிங் சென்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி மட்டும்தான் தந்திருக்காங்க. ஹெட்லைட் அண்ட் இக்னிஷன் ஆன் ரிமைண்டர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு வண்டியிலுமே காமனாக தந்திருக்காங்க. இந்த ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா டில்ட் மட்டும்தான் தந்திருக்காங்க டெலிஸ்கோபிக் தரல.
நான் கீழே ஸ்டார்ட் பொறுத்த வரைக்கும் ஷிஃப்டில் இருக்குது டியாகோவில் இல்லை. சீட் அப்போல்ஸ்டரி பொறுத்த வரைக்கும் டியாகோவில் வந்து ஃபேப்ரிக்கில் தந்துருக்காங்க, ஷிஃப்ட்லேயும் ஃபேப்ரிக்லேயே தந்திருக்காங்க. லெதர் ராப்பிட் ஸ்டேரிங் வீல் பொறுத்த வரைக்கும் ஷிஃப்டில் இருக்குது டியாகோவில் இல்லை. இன்டீரியர்ஸ்னு பார்த்தீங்கன்னா டியாகோவை பொறுத்த வரைக்கும் டியூவல் டோனில் தந்திருக்காங்க, ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் டோனில் தந்திருக்காங்க. ஆனால் இன்டீரியர் கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா டியாகோ பொறுத்த வரைக்கும் பிளாக் அண்ட் கிரே கலரில் தந்திருக்காங்க, ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் பிளாக் கலரில் தந்திருக்காங்க. ரியர் சீட் ஃபோல்டிங்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் 60-40 தந்திருக்காங்க, டியாகோவில் வந்து 60-40 தரல. ஹெட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் தந்திருக்காங்க. டியாகோவை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ் தந்திருக்காங்க, பின்னாடி வந்து ஃபிக்ஸ்டு ஹெட்ரெஸ் தந்திருக்காங்க. ஷிஃப்ட்டில் வந்து எல்லா ஹெட்ரெஸ்ட்டுமே அட்ஜஸ்டபிள் தந்திருக்காங்க. இன்னும் கப் ஹோல்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் தந்திருக்காங்க ரெண்டு வண்டியிலுமே. இன்னும் கூல்டு க்ளோ பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் டியாகோவில் இருக்குது, ஷிஃப்ட்டில் இல்லை. இன்னும் பவர் விண்டோஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் தந்திருக்காங்க. இன்னும் ஒன் டச் அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா டியாகோவில் வந்து ஒன் டச் டவுன் மட்டும்தான் இருக்குது, ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன் டச் அப் அண்ட் டவுனும் இருக்குது. இன்னும் அட்ஜஸ்டபிள் ஓரியம்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கில் தந்திருக்காங்க ரெண்டு வண்டியிலுமே. இன்னும் ரியர் வைப்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டியிலுமே காமனாக தந்திருக்காங்க. இன்னும் ரியர் டீஃபாகரும் ரெண்டு வண்டியிலுமே காமனாக தந்திருக்காங்க. இன்னும் எக்ஸ்டீரியர் டோர் ஹேண்டில்ஸ்னு பார்த்தீங்கன்னா பாடி கலரில் தந்திருக்காங்க. இன்டீரியர் டோர் ஹேண்டில்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டியிலுமே குரோமில் தந்திருக்காங்க. ரூஃப் மவுண்டட் ஆண்டனா பொறுத்த வரைக்கும் ரெண்டு வண்டியிலுமே காமனாக தந்திருக்காங்க. பாடி கலர் பம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டியிலுமே காமனாக தந்திருக்காங்க. இன்னும் லைட்டிங்கை பார்க்கலாம். ஸோ லைட்டிங் பொறுத்த வரைக்கும் ஃபாக் லேம்ப்னு பார்த்தீங்கன்னா ஹாலஜனில் தந்திருக்காங்க ரெண்டு வண்டியிலுமே. ஹெட்லைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா டியாகோ பொறுத்த வரைக்கும் ஹாலஜனில் தந்திருக்காங்க, ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்இடி ப்ரொஜெக்டரில் தந்திருக்காங்க. இன்னும் ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷிஃப்ட்டில் இருக்குது டியாகோவில் இல்லை. ஃபாலோ மீ ஹோம் ஹெட்லாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷிஃப்ட்லேயும் டியாகோலையும் ரெண்டு கார்லையுமே தந்திருக்காங்க. இன்னும் டெயில் லைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்இடியில் தந்திருக்காங்க, டியாகோ பொறுத்த வரைக்கும் ஹாலஜனில் தந்திருக்காங்க. இன்னும் கேபின் லேம்ப்ஸ்னு பார்த்தீங்கன்னா டியாகோ பொறுத்த வரைக்கும் சென்ட்ரலில் மவுண்ட் பண்ணியிருக்காங்க, ஷிஃப்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு பார்த்தீங்கன்னா டியாகோ பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி டிஜிட்டலில் தந்திருக்காங்க, ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் அனலாக் ப்ளஸ் டிஜிட்டலில் தந்திருக்காங்க. இந்த ட்ரிப் மீட்டர்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் 2 ட்ரிப் மீட்டர் தந்திருக்காங்க ரெண்டு வண்டியிலுமே. இன்னும் ஆவரேஜ் ஃபியூல் கன்சப்ஷன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டியிலுமே காமனாக தந்திருக்காங்க. இன்னும் டிஸ்டன்ஸ் டு எம்டின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டியிலுமே காமனாக தந்திருக்காங்க. இந்த கிளாக்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டியிலுமே டிஜிட்டலில் தந்திருக்காங்க. இன்னும் டூர் அஜார் வார்னிங்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டியிலுமே தந்திருக்காங்க. இன்னும் டாக்கோ மீட்டர்னு பார்த்தீங்கன்னா டியாகோவில் வந்து டிஜிட்டலில் தந்திருக்காங்க, ஷிஃப்ட்டில் வந்து அனலாக்ல தந்திருக்காங்க. இன்னும் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே பொறுத்த வரைக்கும் ரெண்டு வண்டிலையுமே காமனாக தந்திருக்காங்க. இன்னும் டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீனில் தந்திருக்காங்க. இன்னும் ஸ்பீக்கர்ஸ்னு பார்த்தீங்கன்னா டியாகோ பொறுத்த வரைக்கும் 8 ஸ்பீக்கர் தந்திருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் எந்த கார்லையுமே 8 ஸ்பீக்கர் தரல. இன்னும் ஷிஃப்ட்னு பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீக்கர் தந்திருக்காங்க. வாய்ஸ் கமாண்டர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டிலையுமே காமனாக தந்திருக்காங்க. ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டிலையுமே காமனாக தந்திருக்காங்க. இன்னும் வாரண்டின்னு பார்த்தீங்கன்னா டியாகோ பொறுத்த வரைக்கும் 2 இயர்ஸ் அன்லிமிடெட் கிலோமீட்டர் வாரண்டி இருக்குது. இன்னொன்று வந்து 75,000 கிலோமீட்டர் அன்லிமிடெட் இயர்ஸ். ஸோ இந்த வாரண்டி இருக்குது. இன்னும் ஷிஃப்ட்டோட வாரண்டின்னு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் அன்லிமிடெட் கிலோமீட்டர் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இன்னொரு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வெறும் 40,000 கிலோமீட்டர் தந்திருக்காங்க. ஸோ டியாகோ யார் யாருக்குள்ள செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்க்கிங் ஸ்பேஸ் கம்மி, அப்புறம் நான் வந்து லேர்னர் இப்போ தான் அந்த மாதிரி இருக்கவங்க, அப்புறம் நான் வந்து எப்பயுமே சிட்டிக்குள்ளே தான் ஓட்டுவேன், ஹை டிராஃபிக்கில் தான் ஓட்டுவேன். ஸோ பெரிய கார்னால் அவ்வளோக்கு மேனேஜ் பண்ண முடியுது. இந்த மாதிரி இருக்கவங்கலாம் நீங்கள் வந்து டியாகோ போங்க. அதுவும் இல்லாமல் சேஃப்டிலையும் 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஒரு பெஸ்ட்டு கார் இந்த ப்ரைஸில் எந்த கார்லையுமே 4 ஸ்டார் வாங்கின இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். ஷிஃப்ட் யார் யாரெல்லாம் வாங்கினான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கேபின் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கணும், அதே மாதிரி எனக்கு பூட் ஸ்பேஸ் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக வேணும், ஃபியூச்சர்ஸும் அதிகமாக வேணும். இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் நீங்கள் வந்து ஷிஃப்ட் போங்க. ஸோ ஷிஃப்ட் ஒரு நல்ல கார் தான். என்ன சேஃப்டியில் தான் ஒரு 2 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. என்னை கேட்டால் என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ட்டு என்னென்னா நீங்கள் ஷிஃப்ட் எடுக்கிறதுக்கு டாடா அல்ட்ரோஸ் எடுக்கலாம். ஸோ ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஓரளவு ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அல்ட்ரோஸ் இஸ் பெஸ்ட் சாய்ஸ். ஸோ நீங்கள் ஷிஃப்ட்டு வந்து வாங்கலான்னு இருக்கீங்கன்னா ஒரே ஒரு வாட்டி போய் அல்ட்ரோஸ் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஏன்னா அல்ட்ரோஸ் இஸ் 5 ஸ்டார் ரேட்டிங் கார். ஸோ ஷிஃப்ட் வந்து ஒரு 2 ஸ்டார் ரேட்டிங் கார் தான். ஸோ ஓரளவு எப்பவுமே சேஃபான கார் ஆடுங்க. அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கார் ரிவ்யூஸ், கார் கம்பேரிசன் வீடியோஸ், கார் மெயின்டெனன்ஸ் டிப்ஸ், அப்புறம் இந்த மாதிரி காரை பற்றி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் டிஎஸ் கார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சே நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடலான்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.